அனைவருக்கும் வணக்கம். ஆ ஸ்வர்ணலட்சுமி, விழுப்புரம் மாவட்டம். இப்பொழுது நான் பேச வந்துள்ள தலைப்பு, சக மனிதருக்கு நான் செய்த உதவிகள். என்னவென்றால், நான் வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உதவிகள் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். நான் ஒரு ஆசிரியர் என்ற முறையில் என்னுடைய மாணவர்களுக்கு ஏதாவது குறை இருந்தால், என்னால் பண ரீதியாகவோ இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அந்த மாதிரி வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவேன். அவங்கள்ட்ட நிறைய வந்து நான் திட்டமாட்டேன். என்ன வேணுன்றது அக்கறையாக கேட்டு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பு நான் கண்டிப்பாக பண்ணுவேன். அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்கள வந்து ஆஸ்பத்திரி இட்டுட்டு போயிட்டு எப்படி இருக்குது அந்த மாதிரிலாம் வந்து மேக்ஸிமம் என்னுடைய ஃப்ரீ ஹவர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் போயிட்டு அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க நல்லாயிட்டப்புறம் வீட்டு காலேஜ் ரேட் வந்து விடுவேங்க. இது மாதிரி எல்லா ஆசிரியரும் பண்ணுவாங்க. அந்த ஒரு நல்ல குணம், நல்ல உதவி செய்கிற குணம் வந்து எல்லாருக்கிட்டுமே இருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, தினமும் காலையில் ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும். நான் வந்து காக்கா இருக்கும் ஃபுல்லாகவே எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து அந்த மேலேருந்து தூக்கி போட்டோன்னா நிறைய காக்கா வந்து சாப்பிட்டுட்டு போகும். அது நம்ம மிச்சம் ஆகிறத ஒரு தோசையாக இருக்கட்டும் இல்லை எதுவாக இருக்கட்டும் நம்ம கொடுத்தோன்னா அது காலையில் நம்ம கொடுக்கும்போது ஒரு மன திருப்தி ஏற்படும். காலையில் எழுந்தவுடனே நல்ல செயல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அது காக்கா குரங்கு இந்த மாதிரி எங்கள் ஊரில் நிறைய அந்த மாதிரி விலங்கினங்கள் இருக்குது. அது பார்க்கும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும், நல்ல ஒரு ஓப்பனிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கூட நான் ஒரு ஹெல்ப் பண்ணேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சூப்பர்வைஷன் போயிருந்தேன் இன்றைக்கி ஒரு எக்ஸாமுக்கு. அங்கே ஒருத்தவங்க பெண்ணை எடுத்துகிட்டு வர மறந்துட்டாங்க. அவங்களுக்கு நான் பெண் கொடுத்தேன், ஆனால் அவங்க திரும்ப கொடுக்கல. அது என்னன்னு தெரியல. அவங்க அவசர நேரத்தில் கேட்டாங்களேன்னு சொல்லிட்டு யார் கேட்டாலுமே அந்த என்னாலும் கையில் இப்போ என் கையில் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஒரு பொருள் இருந்துச்சுன்னா நான் அது கொடுத்துருவேன். அதுக்கான பிரதிபலன் பார்த்து நான் வந்து எந்த ஒரு விஷயமும் செய்ய மாட்டேன். அவங்க திரும்ப செய்வாங்க அப்படிலாம் கிடையாது. நம்மளால் ஹெல்ப் பண்ண முடிஞ்ச ஒரு திருப்தி இருக்குது பாருங்கள், அதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறவன் நான். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், எய்ம் டு சக்ஸஸ் வித் ஹெச்எஸ் அப்படின்ற ஒரு சேனல். அந்த சேனலில் தினமும் ஒரு திருக்குறளை வந்து முடிஞ்ச வரைக்கும் தினமும் ஒரு திருக்குறள் இப்போ வந்து ஒரு 24-25 போட்டு இருக்குது என்னுடைய சேனலில். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், தினமும் திருக்குறள் இப்போ கொடுத்து நான் உங்களுக்கு கொடுத்து அதனால் என்ன பயன் இருக்குது வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தினமும் நீங்கள் வேணும்னா போய் பார்க்கலாம் என்னோடய சேனலில். அது மட்டும் இல்லாமல் பாலிடெக்னிக் டிஆர்பிக்கு இது வரைக்கும் ஒரு 20க்கு மேலே நான் வந்து சம்மரிஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். யாராவது பாலிடெக்னிக் டிஆர்பி இல்லை பிஜி டிஆர்பிக்கு வந்து இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்கன்னா, அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். அது வந்து கல்வி உதவி, நம்ம என்ன நான் படிச்சிருக்கணும் அது நான் உங்களுக்காக எனக்கு ஒரு அந்த கமெண்ட் செக்ஷனில் கொடுத்தீங்கனாலே போதும். நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி என்னால் முடிஞ்ச வரைக்கும் என் சம்மரிஸாக இருக்கட்டும், உங்களுக்கு எந்த மாதிரி டாபிக் வேணுமோ கொடுங்க, கண்டிப்பாக நான் செய்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சொல்கிறது கேள்வி செல்வம்னு வாங்கல்ல, கேள்வி செல்வம் கல்வி செல்வம் வந்து நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கறது வந்து ரொம்ப நல்லது. ஒரு ஆசிரியர்ன்ற முறையில் நான் அதை கொடுக்கறதுக்கு எப்பவுமே விரும்புவேன். மற்றவங்க ஏதாவது சந்தேகம் இருந்தாலுமே அதை வந்து நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு நான் நினைப்பேன். எனக்கு அப்போ தெரியல, நானும் நான் போய் ரெஃபர் பண்ணிவிட்டு கூகுள் அது மாதிரி நிறைய இடத்துல ரெஃபர் பண்ணிவிட்டு சொல்லணும்னு ஆசைப்படுவேன். நன்றி, வணக்கம்.